என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஒரு கார் சத்தம் வாசல்ல, பாம்பேல ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க குழந்தைக்கு அந்த இதை போட்டுட்டு உங்க கல்யாணத்துக்கு நான் பாடுவேன் அப்படின்னாரு. உங்க கச்சேரியால என்னால காசு கொடுக்க முடியாது சார். அவனை காசு கேட்டேனடா, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த பொண்ணு கச்சேரியில நான் வந்து பாடுவேன். அது இல்லாத ஒரு மியூசிக் வேர்ல்ட ஒரு சினிமா பாட்டை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். ரெண்டு வாரத்துக்கு அவர் ப்ரோக்ராமே போடுவாங்க, தியேட்டர் அளவுக்கு போடுவாங்க டிவியில். அதுக்கப்புறம் அவருக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அவருக்கு வந்து மூச்சு தான் மியூசிக். நான் வந்து ஏதாவது பாட்டு கேட்டுட்டு அவருக்கு ஃபோன் அடித்து சொல்லுவேன், சார் இந்த பாட்டு கேட்டேன், காதலில் தீபம்னு கேட்டேன், காதலில் தீ அவர் பாடுவார் அந்த பாட்டை. நீ பாட சார், நீ பாடாத, நானே பாடுறேன் அப்படின்பாரு. ரெக்கவர் ஆகிட்டு அவருக்கு பாட முடியலன்னு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அதுவே ஒரு செத்து போயிருப்பார் சார். அவருக்கெல்லாம் சாவே வரக்கூடாது சார், அவங்கெல்லாம் சிரஞ்சீவிங்க, அவருக்கெல்லாம் சாவே இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு என்னென்னா அவர் உடம்பு சரியில்லாத படுத்த போது கூட எனக்கு தோணல, அவர் வந்துருவார் தான் நம்பினேன். நான் கொஞ்சமாக ஹோப்பெல்லாம் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்படி என்ன சார் விஞ்ஞானம், அது கொடுத்து வளராத விஞ்ஞானம், அவ்வளோ பெரிய மகானை கூட காப்பாற்ற முடியாத விஞ்ஞானம் என்ன சார் விஞ்ஞானம்? அவர் என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட். அவர் அவரோட நான் ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன், நல்ல படங்கள் எழுந்திருக்கேன். அவர் ஒரு அவதாரம், அவர் சராசரி மனுஷனே கிடையாது. அந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு ஜந்து இருக்கும், ஒரு ஜீவன்கள் வாழ்வாங்க சில சமயம். அந்த மாதிரி ஒரு ராசாமி, ஆண்டவன் படைக்கும் போதே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை கொடுத்து போய் பாடிட்டு வாடான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. 50 வருஷமாக குரல் போகாத ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு, 40,000 பாட்டு பாடியிருக்காரு, 16 லாங்குவேஜில் பாடிட்டுருக்காருன்னா சராசரி சாதனையாக அது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இஸ் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் சிங்கர் எவர், ஃபார் பெட்டர் தென் எனி அதர் சிங்கர் எனிவேர் இன் தி வேர்ல்டு எவர். இன்னொரு எஸ்பி பாலசுப்ரமணியம் நம்ம நாட்டில் கிடைக்கவே மாட்டான் சார். அவர் வந்து ஒரு சகாப்தம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 6 ஜெனரேஷன் 7 ஜெனரேஷன் பாடியிருந்தாருனே. அவர் நடிகர் சார். அவர் ரொம்ப ஒரு அந்த அவர் பாட்டை விடுங்க, அவர் திறமையை விடுங்க, அவரோட க்ரியேட்டிவிட்டியை விடுங்க, அவ்வளோ பெருசாக ஒரு ஹியூமன் பீயிங் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு வாட்டி நாங்கள் சிகரம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தபோது, என்னோடய பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, பூர்ணிமா ஃபர்ஸ்ட் டாட்டரு, அப்போ நான் வந்து டைரக்டர் அனந்து அந்த கேமராமேன் ரெட்டி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். சார் ஃபர்ஸ்ட் பர்த்டே என் டாட்டருக்கு நவம்பர் 24 கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். இவருங்க இருந்தார், என்னப்பா அது அப்படின்னாரு. சார் கிருஷ்ணனோட டாக்டரோட ஃபஸ்ட்டு பர்த்டே இன்வைட் பண்ணிட்டுருக்காரு, என்னென்னலாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பாட்டு பாருங்க, ஷூட்டிங்கே 2 hour தான் வரீங்க, ஒரு நாளைக்கு 10 பாட்டு ட்ராக் பாடுறீங்க, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பாம்பே போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்க, ஹைதராபாத் போகிறீங்க, இங்கெல்லாம் கல்கட்டா போகிறீங்க, நீங்கள் எங்கே சார் இதுக்காக இதுக்கு சார் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், கூப்பிட்றா என்னை கூப்பிடு, நான் வரேனா இல்லையா பாரு, அதுக்கப்புறம் பேசு அப்படின்னாரு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இம்ட்டு காம், நான் சரி சார் அடுத்த நாள் கத்தலை சார் உங்களுக்கு. அவர் அசிஸ்டன்ட் விட்டலில் திறந்தார். அவரை பார்த்து, விட்டல் இந்த 23rd நம்ம கிருஷ்ணன் சார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னாரு. விட்டல் ஒன்று, ஐயோ நம்ம பாம்பேயில் இருக்கோம் இல்லையா அன்றைக்கி அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு போயிட்டேன். பாவம், அவர் எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் பாடுறவர், அவரை போய் சிரிக்காதரா போடா அப்படின்னாரு. 24th நைட்டு நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கதவெல்லாம் பூட்டிட்டோம் எங்கள் வீட்டில் கேட்டில், இவர் ஒரு கார் சத்தம் வாசலில், இவர் வந்துட்டார். இடுன்னு போய் கதவை திறந்து பொண்ணை எழுப்பி வந்தேன், வாங்கடா என்னடா நான் வரமாட்டேன் நினச்சியா அப்படின்னாரு. இல்லை சார், என்ன பண்ணுறாரு, இவர் பாம்பேயில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, நீ அவர் சின்ன ஒரு ஜிம்மிக்கு மாதிரி அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்க போய் ஜிம்மிக்கு வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்கள் குழந்தைக்கு அந்த இதை போட்டுட்டு திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி பாம்பே போயிட்டாருங்க. அவர் எனக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக அங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்காரு. எதுக்குங்க வரணும், எனக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நான் என்ன ப்ரொடியூசரா டைரக்டரா அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்க போகிறேன்? நான் இல்லை, ஒரு குழந்தைய
இவர் கூப்பிட்டுருக்காரு, ஒரு குழந்தையை நான் வந்து இப்போ வாழ்த்துறேன்னு சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக வந்தார். 25 வருஷம் ஆச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவர் ஃபங்க்ஷன் அனுப்ப அவரோட கச்சேரி அனுப்ப எல்லாம் ஒவ்வொரு கச்சேரிக்கும் எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பார். ஃபோன் பண்ணி சொல்லுவார், வாப்பா இன்றைக்கி நான் பாடுறேன், உன் பாட்டெல்லாம் பாடுறேன் அப்படிம்பார். என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த பூர்ணிமாவை. நான் சொன்னேன், சார் இவ தான் சார் நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க. அப்படியா, என்னம்மா பண்ணுறனே அப்படின்னு கேட்டார். அந்த நான் பிஇ படித்தேன் சார், நான் இதில் இருக்கேன், அடாங்கில் இருக்கேன், உன் கல்யாணத்துக்கு நான் பாடுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ, ஐ கான்ட் அஃபோர்ட் அவசி பாலசுப்ரமணியம், உங்கள் கச்சேரியால் என்னால் காசு கொடுக்க முடியாது சார். நான் உன்னை காசு கேட்டேனடா, நான் இவர் கச்சேரியில் பாடுறதுன்னு சொன்னேன், உன்னை பணம் கேட்டேன், உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த பொண்ணு கச்சேரியில் நான் வந்து பாடுவேன், நீ ஆர்கெஸ்ட்ரா வைக்கோட நான் வந்து பாடுவேன். அவர் சாதாரண மனுஷன் இல்லை சார். நான் யார், எனக்கு சினிமாவுக்கு பெருசாக சம்மந்தம் கிடையாது. எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணார், குட்னஸ் இன் எவ்ரி பர்சன். யார் அவருக்கு, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு எனிமி கிடையாது உலகத்தில். உலகத்தில் விரோதியோ எனிமையோ இல்லாத ஒரே ஆசாமி யாருன்னா அது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இருக்கும். உங்கள் தர போகிறாங்க, அதான் வருத்தமாக இருக்குது. பாலச்சந்திர சார் போனார், எஸ்பிபி போயிட்டார். ஒரு சிவாஜி கணேசன், ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், ஒரு எம்எஸ் சுப்புலட்சுமி, டிஎம் சௌந்தரராஜன், ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம், இவங்க சாவெல்லாம் அனௌன்ஸே பண்ணுறது சார். அப்படியே அவங்கள விட்டுடணும், நம்ம ஏதோ அவங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துடலாம், நம்மளோட நம்ம வாழ்க்கையை கடந்துடலாம். அவங்க இல்லைன்னா பயமாக இருக்குது. சிவாஜி கணேசன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இருந்தது தான் இருக்கார், டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எம்எஸ் சுவிச்சு பாட்டி கேட்டுட்டு தான் இருக்கேன், டிஎம்எஸ் பாட்டி கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இல்லை, எதுக்கு அதுக்கு அது அந்த அவங்க சாவை அப்படி கொண்டாடுறீங்கன்னு தெரில. இவ்வளோ பெருசாக நீ காத்தாலேருந்து அது வருத்தமாக இருக்குது. இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை அபேண்டன் பண்ண மாதிரி இருக்குது, எல்லாரும் கைவிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த அவதார புருஷங்கள்லாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் சார். அந்த மாதிரி எஸ்பிபிக்கெல்லாம் சாவே கிடையாது சார். இங்கே வந்திருக்காரு, இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, உட்காந்து பேசினார், எங்கள் அப்பா அம்மா கூட பேசுவார், இன்ட்ராக்ஷன் தினம் இருக்காது சார். அவர் தினமும் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை, அவர் இல்லைங்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். கிரேசி மோகன் போனபோது அப்படி தான் ஃபீல் பண்ணேன். கிரேசி மோகன் போன உடனேயே அவன் அப்புறம் அங்கெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு அவரை பற்றியே, கிரேசி மோகனை பற்றியே பேசணும், ஒரு 10 நாள் 15 நாள் பேசுவோம், அப்புறம் மறந்து போயிடுவோம். பட் பாலு அப்படி இல்லை, ஏன்னா பாட்டு கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு வாட்டி நான் பாட்டு பாட்டு கேட்கும்போது ஐயோ இவர் இல்லையேன்னு தோணும். 5 ஜெனரேஷன் சார், 5 ஜெனரேஷன் ஆஃப் ஹீரோஸுக்கு பாடியிருக்காருனா, சிவாஜி கணேசன் ஆரம்பித்து தனுஷ் வரைக்கும் பாடியிருக்காருன்னா சராசரி சிங்கரா சார் அவர். அவர் இல்லாத ஒரு மியூசிக் வேர்ல்ட ஒரு சினிமா பாட்டை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அவர் ப்ரோக்ராமே போடுவாங்க, தியேட்டர் அளவுக்கு போடுவாங்க டிவியில். அதுக்கப்புறம் அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? தோனி மாதிரி தான், தோனிக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க? அதான் கடைசி வரைக்கும் தோனியை வச்சுருக்கோம் நம்ம, என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் எஸ்பிபியும். ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் உடம்பு சில்லாத படுத்த போது கூட எனக்கு எனக்கு தோணலை அவர் வந்துடுவார் தான் நம்பினேன். அப்புறம் கொஞ்சமாக ஹோப்பெல்லாம் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்படி என்ன சார் விஞ்ஞானம், அது கொடுத்து வளராத விஞ்ஞானம், அவ்வளோ பெரிய மகானை கூட காப்பாற்ற முடியாத விஞ்ஞானம் என்ன சார் விஞ்ஞானம்? இப்போ தான் யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க லண்டனில், கோவிட் இன்ஜெக்ஷனு, இந்த 100 இன்ஜெக்ஷன் வரப்போதீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கோ யாரையும் போல் பண்ணிருக்காங்களாம் போடுறதுக்கு, அவருக்கு போட்டிருக்கலாம்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் போட்டு அவர் போயிடுச்சிருப்பார்ல, அவருக்கெல்லாம் சாவே வரக்கூடாது சார். அவங்களாம் சிரஞ்சீவிங்க, அவருக்கெல்லாம் சாவே இருக்கக்கூடாது. இன்னும் அந்த வலி இருக்குது. ஃபியூனரல் கூட நான் பார்க்கல, ஐ கான் சீ தட் மேன் லைக் தட். ஒருத்தராக செத்துட்டு போகிறாங்க சார், பயமாக இருக்குது பயத்துக்கே. கோவிட் ஒரு பயம், இந்த மாதிரி மகான்கள்லாம் செத்து போன இன்னொரு பயம், அவங்களுக்கே ஆண்டவன் கருணை காட்டலாம் நமக்கெல்லாம் காட்டுவானாங்கிற பயம் இருக்குது. இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு மனம் பொங்குறமாக கஷ்டப்படுறவர். ஆசை ரொம்ப ரொம்ப ஜெனரஸ் மேன், எந்த ஃபேவரும் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டார், எதை போய் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். கிரேட் மேன் சார். நம் மகான்கள் நம்ம அந்த காலத்தில் இருந்தோம், அவர் அவருக்கு அவர் அந்த மாதிரி மகான்கள் நம்மளுக்கு தெரியும், பரிச்சயம் இருந்தது,
அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அது நம்மளுக்கு பெருமை. ஒரு பாலச்சந்தர், ஒரு சிவாஜி கணேசன், ஒரு எம்எஸ் சுப்புலட்சுமி, ஒரு எஸ்வி பாலலட்சுமி, இவங்க காலத்தில் நம்மளும் வாழ்ந்தோம். இவங்க கலையை ரசித்தோன்னு சந்தோஷத்தில் நம்ம பெருமைப்பட வேண்டியதுதான். வேறு என்ன சொல்ல முடியும்? எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் தூரமாக இருந்து அவருடைய பாட்டை கேட்டு நாங்கள் ரசிச்சுருக்கோம். இன்னும் பசியோட ஒரு 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 சாதனையை தேடி ஓடணும் அப்படின்னு வர்ற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாக இருந்துக்கூடு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, மனிதர் கூட நீங்கள் பழகிற ஒரு வாய்ப்பு, நீங்கள் எனக்கு இந்த பாட்டு கேட்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு பாடுவார், எப்பவான பாடுவார் சார். சார் இந்த பாட்டு எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், நான் வந்து ஏதாவது பாட்டு கேட்டுட்டு அவருக்கு ஃபோன் அடித்து சொல்லுவேன், என்னடா என்னப்பா என்ன என்ன சார் அப்படிம்பார். வாடா சொல்ல மாட்டேன் சார், சொல்லுவார் சார் இந்த பாட்டு கேட்டேன். எந்த பாட்டு? அதான் சொர்க்கம் மதுவிலேவா? உடனே அதான் வரும் அவருக்கு. இல்லை சார், காதலில் தீபம்னு கேட்டேன். காதலில் தீ அப்படின்னு பாடுவார் அந்த பாட்டை. எந்த பாட்டுரா? காதலில் நீ பாடு. சார் நீ பாடாத, நானே பாடுறேன் அப்படிம்பார். அதை பாடுவார் சார் ஃபோனில். எப்போ கேட்டாலும் எந்த பாட்டு கேட்டாலும் ஞாபகம் தான் பாடுவார். அவர் சில ஃபேவரட் சாங்ஸ்லாம் உண்டு. அவர் மியூசிக்கில் அவர் மியூசிக் இல்லைன்னு ஒரு நல்ல வேலை அவர் ரிக்கவர் ஆகியிருந்தார் வச்சிங்களேன். ரிக்கவர் ஆகிட்டு அவருக்கு பாட முடியலன்னு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அதுவே அவர் செத்து போயிருப்பார் சார். அவருக்கு வந்து மூச்சு தான் மியூசிக்கு. அவர் டயர்டாகி நான் பார்த்தல. எவ்வளோ கச்சேரி அட்டன் பண்ணுவார். இங்கேருந்து திருப்பதிக்கு போய் ஒரு 3 ஹவர் நின்று ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு கச்சேரியை பண்ணுறாரு. பசங்கள்லாம் கூப்பிட்டு பண்ண பேசிகிட்டே இருக்காரு. இந்த கோவில் கூட வாலண்டியராக போய் அவர் உட்காந்துன்னு சொன்னார். ஒன்றும் பெருசாக இல்லை, வாலண்டியராக போனேன்னு சொன்னார். பட் போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா என்ன டெஸ்டினியை மாற்ற முடியும் நம்ம. ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.